ஹலோ மக்களே, வெல்கம் டு வா பியூட்டி சேனல். ஸோ இந்த வா பியூட்டி சேனலில் இன்றைக்கி மினியேச்சர் ஐட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். மினியேச்சர் டாய்ஸ் பற்றி, மினியேச்சர் கிச்சன் செட்டு பற்றி, மினியேச்சரில் என்னென்ன ஐட்டங்கள் இருக்குது, என்னென்ன டாய்ஸ் இருக்குது, என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். என்னோடய சேனலில் இதுக்கு முன்னாடி வந்துட்டு சில்வர் ஐட்டங்கள், ட்ரெஸ் கலெக்ஷன், சில்க் சாரீ கலெக்ஷன் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துருங்க, சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான மினியேச்சர் கிச்சன் செட்டு. ஸோ இதில் வந்துட்டு ஒரு கேஸ் ஸ்டவ் வந்துட்டு தத்ரூபமாக இருக்குது. அதுக்கப்புறம் ரெண்டு பாட், குக்கர் பாட் வந்து இருக்குது, நாலு கிளாஸ்வேர் இருக்குது. இது பார்த்திங்களா, பீஸா கட் பண்ணி வச்சுருக்காங்க, ஃபோர் பீசஸ் வந்து கட் பண்ணியிருக்காங்க வித் நைஃபோடு நமக்கு வந்து இருக்குது. அதுக்கப்புறம் மினியேச்சரில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாஸ் ஊற்றி வைக்கிற ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்துட்டு 76 ரூபா இந்த மாதிரியான பீஸா செட்டு வந்து மினியேச்சரில் நமக்கு வந்து பண்ணியிருக்காங்க, டாய்ஸ் மாதிரி இது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பூஜைக்கு மினியேச்சரில் பண்ணியிருக்காங்க. இது பூஜையில் பழத்தட்டுன்னு வந்து சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழம் வெட்டுறதுக்கு ஒரு தட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்துட்டு கட் பண்ணுறதுக்கு ஒரு இது, கத்தி, இந்த மாதிரிலாம் வந்து வச்சுருக்காங்க. ஆரஞ்சு பழம் இருக்குது. ஸோ பெரி, செரி அந்த மாதிரி இருக்குது. வாழைப்பழம் ரெண்டு துண்டாக கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பைனாப்பிள் ஒன்று வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு, இது ஒரு கிச்சன் செட்டு தான், பிளாஸ்டிக்கு, A1 பிளாஸ்டிக்குங்க. ஸோ இதில் ஒரு கேஸ் ஸ்டவ் வந்து இருக்குது, 2 பர்னர் ஸ்டவ் வந்து இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஆஃப் ஆன் பண்ணுற பட்டனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேஸ் சிலிண்டரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 டீ கப் இருக்குது, ஒரு ட்ரே இருக்குது, அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு ஒரு ஜக்கு பிங்க் கலரில் வந்து இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு நீங்களே வந்து பார்த்துக்கோங்க, 96 ரூபீஸ்க்கு. ரொம்ப க்யூட்டாக வந்து இருக்குது, இது பார்க்குறதுக்கே அழகாக வந்து இருக்குது. இதில் ஒரு ஃப்ரிட்ஜ் கூட நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கம்ப்ளீட்டான பேக்கேஜ் மாதிரி நமக்கு வந்து இருக்குது இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த மாதிரியான காய்கறி தட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். காய்கறி பல கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு திராட்சை பழம் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி பழம், வாட்டர் மெலன் வந்து இருக்குது, தக்காளி இருக்குது, ஆரஞ்சு பழம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பீஸாக இருக்கிற நமக்கு செரி கேக்கு அந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸு 40 ரூபீஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனில் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, கிச்சன் செட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷனில் இருக்க ஒரு கிச்சன் செட்டு. பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது, கேர்ள் பாய்ஸ்க்கு ரெண்டு பேருக்குமே இந்த சட்டை, இது வந்து இந்த செட்டு வந்து பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பியூரான சில்வர் கிச்சன் செட்டு, மினியேச்சர் பாத்திரங்கள். ஸோ இந்த மினியேச்சர் ஐட்டமில் என்ன இருக்குதுன்னு பாருங்களேன், கிட்டத்தட்ட இந்த பேக் ஃபுல்லாமே நமக்கு எவ்வளோ ஐட்டம் இருக்குதுன்னு அதிலே வந்து போட்டிருக்காங்க. 50 பீஸ் வந்து இருக்குங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா, 50 பீஸ் வந்து நமக்கு வந்து குறையாமல் நமக்கு வந்து இருக்குது. ஸோ தட்டு, ஸ்பூனு, கரண்டி, கிரேட்டரு, கேஸ் அடுப்பு, சிலிண்டரு, கிண்ணம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மினியேச்சரில் இருக்கிற கரண்டி, கூலிக்கரண்டி, ஜல்லிக்கரண்டி, டம்ளரு, இந்த மாதிரி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்துட்டு 180 ரூபீஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பர்ஸோடு சேர்த்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 50 வந்து இருக்கும், ஜம்போ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா 50 பீஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. இது வந்து பாருங்களேன், மினியேச்சரில் இருக்க ஒரு பீஸா, பர்கர், ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் ஃபுல்லாமே வந்துட்டு மினியேச்சரில் நமக்கு டாய்ஸ் வடிவத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு என்னென்னு தெரியல, இது பார்த்தோன்னே சிரிப்பு அவ்வளோவா வந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து, ஹோட்டல் போனதே கிடையாது, ரொம்ப நாள் கழித்து இதை பார்க்கும்போது இது நமக்கு ஹோட்டல் போகிற ஒரு டெம்டேஷன் வந்து இருக்குது. ஸோ பேஸ்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த மாதிரியான டாய்ஸ் வடிவில் இருக்க இந்த ஒரு பர்கர் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஒரு ஜம்போ பிளேட் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஸோ ப்ரைஸை நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 97 ரூபீஸ் தானே, அந்த ப்ரைஸு 97 ரூபீஸ்க்கு நமக்கு போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது, பீஸா இருக்குது, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குது,
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது என்னது ஒரு ஐஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஐட்டம் ஃபுல்லாமே நமக்கு வந்து இருக்குது. இது வந்து பாருங்களேன், 128 ரூபாய்க்கு இந்த பிளேட்டு வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஹைலைட்டே வந்து என்னென்னா, இதை வச்சு ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அந்த பிளேட் ஆக்சுவலி அந்த மினியேச்சர் பிளேட் வந்து ரொம்ப தரமாக வந்து இருக்குது. ஸோ ஐஸ்கிரீம் இருக்குது, கீழே இருக்கிறது வந்துட்டு அந்த கோன் ஐஸு, மேலே இருக்கிறது ஐஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பீஸாவை நாலு வே கட் சாரி கேக்கை வந்துட்டு நாலு பீசஸாக போட்டிருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா சாக்லேட் பார் வந்து நமக்கு இருக்குது, பெருசாக வந்துருக்கு. இந்த பக்கத்தில் வந்துட்டு ஜூஸ் இருக்குது, இதை வந்துட்டு சாப்பிட்றதுக்கு கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஒரு கத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக வந்துருக்கு இல்லையா? எனக்கு வந்துட்டு ஆக்சுவலி இது ரொம்ப பிடிச்சிட்டு இந்த பிளேட்டை நான் வந்து வாங்கிட்டேன். எனக்கு வந்து அந்த சாக்லேட்டு கேக்குக்காக தான் நான் இது வந்து வாங்கினேன். ஸோ அந்த சாக்லேட்டுக்கு அழகாக வந்துட்டு இதை வந்து யூனிக்காக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸும் ஊற்றுறதுக்கான உண்டான அந்த ஜார், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி அழகாக இருக்குது பார்த்திங்களா? இதை கட் பண்ணி சாப்பிட்றதுக்கும் ஒரு பக்கத்துலேயே நமக்கு ஒரு நைஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைஸ் வந்து பாருங்கள், 138 ரூபாய். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை எப்படி செஞ்சுருக்காங்கன்னு வந்து பாருங்களேன், எவ்வளோ தத்ரூபமாக வந்துருக்கு. அதுக்கப்புறம் அந்த கேக்கை சாப்பிட்றதுக்கு ஸ்பூன் 2, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூன் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பூன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதை வந்து பாருங்களேன், ஏங்க இதில் வந்துட்டு கிட்டத்தட்ட 50 ஐட்டம் வந்து இருக்கும். நான் உங்களுக்கு நான் ஃபுல்லாக நான் டிஸ்பிளேயில் காட்டுறேன், அதை பாருங்கள் எவ்வளோ பெரிய இது இருக்குது பாருங்களேன். குட்டீஸ்க்கு இதை நீங்கள் கிஃப்ட்ஸ் பண்ணிங்கனாலே போதும், துள்ளி குதிச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட வந்து வந்துடுவாங்க, வேறு எதுவுமே வந்து கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரியான மினியேச்சர் டாய் செட் வந்து பார்த்திங்கன்னா மதுரை சரவணா ஸ்டோரில் இப்படி ஆயிரக்கணக்கு கிடையாதுங்க, லட்சக்கணக்கில் குமிச்சு வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ் விளையாடுற மினியேச்சர் டாய்ஸு, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? இதெல்லாமே பார்பி டால். பார்பி டால் பிடிக்காத குழந்தைங்கள் வந்து இருக்கவே மாட்டாங்க. செல்ஃபோன் மொபைல் ஃபோன் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரியான டாய்ஸ் நம்ம வாங்கி கொடுத்தோம்னா ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. இந்த டாய்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா காம்போ ஆஃபரில் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கோம்பு இருக்குது, அந்த குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் பண்ணுற மாதிரியான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸஸ் வந்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கிரீடம் வச்சுருக்காங்க, ஹேண்ட்பேக் வச்சுருக்காங்க, குட்டி குட்டியான ஷூஸ் வந்து வச்சுருக்காங்க. அந்த பார்பிக்கு அழகாக வந்துட்டு ட்ரெஸ் பண்ணி விடலாம் அந்த குழந்தைங்கள். ஸோ இதில் வந்து ஷூஸ் வந்து இருக்குது, தலை சீவுறதுக்கு கோம்பு வச்சுருக்காங்க, அங்கே பார்த்தீங்களா கண்ணாடி வந்து வச்சுருக்காங்க, ப்ரஷ் வச்சு விட்ருக்காங்க. இந்த பார்பி டால் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சீப் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான 10 விதமான ட்ரெஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிரீடம் கொடுத்துருக்காங்க, ரொம்ப யூனிக் கலெக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாருங்களேன், இதோட ப்ரைஸ் வந்துட்டு 245 ருபீஸ் நமக்கு 99 ருபீஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷூஸ் மாதிரி மாற்றுறதுக்கு வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்பிலே வந்து பார்த்திங்கன்னா மென் ஒன்று இருக்குது, விமன் ஒன்று வந்து கலெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப தத்ரூபமாக வந்து இருக்குது இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மினியேச்சரில் இருக்க டாய்ஸு. இதில் கோம்பு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ப்ரஷ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிரர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பாய் கேர்ள், அதுக்கப்புறம் ஒரு குட்டி பாப்பா மாதிரியான இமேஜ் வந்துருக்கு, அப்புறம் 2 கேர்ள்ஸ் சிஸ்டருக்கு உண்டான இமேஜஸ்லாம் வந்துருக்கு. ஸோ இந்த மினியேச்சர் டாய்ஸ் வந்துட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக எலகண்ட்டாக வந்து இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 6%-60% வரைக்கும் நமக்கு வந்து ஆஃபரில் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மினியேச்சர் டாய்ஸ் நீங்கள் வாங்குறதுக்கு வேறு எங்கேயுமே வந்து போக வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஸோ ஒரே பிளேஸில் நம்ம வந்துட்டு ஷாப் பண்ணிக்கலாம். நான் மதுரை மாட்டு தாவணியில் இருக்க சரவணா ஸ்டோரில் தான் வந்து எடுத்தேன். இந்த வீடியோ ஃபுல்லாமே வந்து பாருங்கள். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மினியேச்சரில் செய்யப்பட்ட டாய்ஸ் கலெக்ஷன் தான், பார்க்குறதுக்கு யூனிக்காக ரொம்ப சிம்பிளாக நீட்டாக வந்துருக்கு பார்த்திங்களா? இது வந்து பாருங்களேன், ஒரு அந்த ஹோம் செட்டப் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஒரு சேரு, டேபிள், அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள், பெட்டு, ஒரு ஹோமு, அதுக்கப்புறம் டைனிங் டேபிள் இருக்குது. இதில் வந்து பாருங்களேன், ஒரு டாய்லெட் இருக்குது, வாஷ் பேசன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு உண்டான அந்த டப் இருக்குது, ஷாம்பு இருக்குது, ஷூஸ் இருக்குது. தத்ரூபமாக மினியேச்சர் கிட்ஸை நீங்கள் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மதுரை மாட்டு தாவணியில் இருக்க சரவணா ஸ்டோருக்கு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்காதவங்க